ஆமா ஏதேதுக்கோ பட்டாச வெடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா நான் சொல்ற உண்மையாவே கொண்டாடக்கூடிய மக்கள் நம்ம மாத்திரம் தான் ஏன்னா அது முடிந்து போன ஒரு ஜெயத்தை கொண்டாடுறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற ஜெயத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் நல்ல கைகளை உற்சாகமா தட்டி அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது கர்த்தர் செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைகளை நீக்குவார் ஜெயத்தை தந்திடுவார் சொல்வோம் தடைகளை ஜெயத்தை தந்திடுவார் ஜெயமாய் நடத்துவார் நம்மை ஜெயமாய் நடத்துவார் ஜெயமாய் நடத்துவார் நம்ம ஜெயமாய் நடத்துவார் கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் கர்த்தருக்கு பிரியமானதே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் இன்று ஆசீர்வதிப்பார் சத்தமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் இன்று ஆசீர்வதிப்பார் சூழ்நிலைகளை பார்த்து நீ சொர்ந்து போகாதே கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார் சூழ்நிலைகளை பார்த்து நீ சொர்ந்து போகாதே கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எதை பார்த்து சோர்ந்து போய் உட்காந்து இருக்கீங்க பக்கத்துல எதை பார்த்தீங்க கொஞ்சம் பேய் அரைஞ்ச மாதிரி அல்லேலூயா கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அவங்க பக்கத்துல இருக்கிற ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் அவங்க முதுக தடவி சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்தே போயிடாதீங்க இந்த சூழ்நிலையெல்லாம் சூப்பரா மாறப்போகுது எல்லாம் சூப்பரா மாறப்போகுது சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் வெற்றியா மாறப்போகுது எல்லாம் ஜெயமா மாறப்போகுது எல்லாம் முன்னேற்றமா மாறப்போகுது ஹல்லேலூயா எப்படியா சொல்றீங்க எப்படி சொல்றேன்னா காரியத்தை மாறுதலை முடிவு பண்ற கர்த்தர் உசுரோடு கூடவே இருக்கிறாரு கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் உறுதியா பேசலாம் ஏன்னா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அதை பார்த்து சொர்ந்து போகாம கர்த்தரை பார்த்து உற்சாகம் கொள்ளுங்க ஏன்னா கர்த்தர் ஒருவர் இந்த சூழ்நிலை நமக்காக சாதகமாய் மாற்றி தரப்போம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் தைரியமா என் கையை தூக்கி சொல்லுங்க உங்க தோல் மேல வைக்க போறேன் அது நீங்க என்னதான் நினைச்சாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது ஹல்லேலூயா அப்படியே தோல் மேல அப்படியே போட்டு ஹல்லேலூயா ஹோ ஹல்லேலூயா ஹோ
எடுக்கவே சொல்லல, எடுக்கவே சொல்லல, கைய போட்டு ஹல்லேலூயா எங்கேயும் இல்ல. அவங்க மூஞ்ச பார்த்து பாட போறீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பிரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால பயப்படாதீங்க, ஒன்றும் பேட் ஸ்மெல்லாம் வராது. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப யார பார்த்தோம் இல்ல, தோல் மேல கை போட்டிருக்கீங்களே, அவங்க முகத்தை பார்த்து சிரிச்ச முகமா ஹல்லேலூயா. Hallelujah, 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 oh, oh, Hallelujah, oh, oh, Hallelujah, oh, Hallelujah, oh. உங்களுக்கு பிடிக்கலனா நான் கை எடுக்க மாட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிக்காது. உங்க தோல் மேல கை போட நீங்க யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, ஆனால் நான் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பேரா கை போட்டு, கும்பல் கும்பலெல்லாம் வேணாம், இந்த கும்பலில் கோவிந்தாவே வேணாம், ரெண்டு ரெண்டு பேரா போட்டு, ரெண்டு ரெண்டா பேரா போட்டிங்களா, கொஞ்சம் இறுக்கமா போட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, 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 oh, Hallelujah, Hallelujah. இதுதான் உண்மையான தீபாவளியே. பட்டாசு எப்படி வெடிக்குது பாருங்க, டுப்பு டுப்பு எவ்வளவு பட்டாசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு காலம் தான் முறைச்ச மூஞ்சா வாழ போறீங்க, அசீமா இல்லை அது, சிரிச்ச மூஞ்சா வாழுங்களேன், அப்படிதானே படைச்சிருக்கிறாரு உங்களை. ஆமா, நீங்க முறைச்சு மூஞ்சா இருந்து என்னத்தை பெருசா கிழிச்சியே சாதிச்சீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இரு. ஏன்னா கர்த்தர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கைகளை உற்சாகமா தட்டி ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் சிவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். சொல்வோம், வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீட்டிலலாம் டான்ஸ் ஆடுறீங்களே, பொண்டாட்டி கிட்ட டான்ஸ் ஆடி காட்டுறீங்க, பசங்க கிட்ட டான்ஸ் ஆடி காட்டுறீங்க, பக்கத்தில் பாருங்க, சும்மா பாட்டு பாருங்க, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? அப்படிலாம் நீங்கள் பண்ணலன்னா மனுஷ ஜென்மமே கிடையாது. நீங்கள் ஹல்லேலூயா இவ்வளோ சொல்லி நீங்கள் சிரிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூஞ்சுனா அது சிரிக்கணும், அது சிரிக்கலைன்னா அது மூஞ்சி இல்லை, அது முகர கட்டை. உங்களது மொகர கட்டையா மூஞ்சா? மூஞ்சி 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 மூஞ்சி. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் ஆக்கியோன் 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் மனு மக்களுடனே கைகளை தட்டி சொல்லு கொண்டாட்டமா இருந்தாராம்.
மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். பூமியில வாழ்ற மக்களும் அப்படிதான் இருந்தாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சீரியஸா இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா! நீங்கள் கொண்டாட்டமா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரியான காலத்துல மழை பெய்ய வைக்கிறாரு, சன்லைட் அடிக்குது, தண்ணி கிடைக்குது. பக்கத்துல பாருங்க, தண்ணி கிடைக்குதா, குடிக்க கிடைக்குதா, குளிக்க கிடைக்குதா, இருக்குதா இல்லைங்களா? அங்க வளர்ந்த நாடு வளர்ந்த நாடுன்றோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. அல்லேலூயா! ஓ, மலேசியா போயிருந்தோம், ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அவ்வளவு பியூர், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, அவ்வளோ சுத்தம், அவ்வளோ டேஸ்ட்டு. நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊர்லலாம் குடிக்கிறது கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, தண்ணி இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இது உங்கள் ஊர் மாதிரி பிரசவர வாட்டர் கிடையாது, இது ரீசைக்கிளிங்கு. என்னது சொல்கிறாங்க, மலேசியா அந்த மலை, அந்த தேசமே மலை பாருங்க, அந்த மலைக்கு அடியில் நம்ம ஊரில் தோண்ட தண்ணி வரும், அங்கே பார்த்தீங்கன்னா எரிமலை கற்கள் உள்ள, என்ன கற்கள் உள்ள, கந்தகம் பூமி பாருங்க, அங்கே அந்த தேசமே கந்தக பூமி, கீழே ஆழத்தில் தண்ணிலாம் வராது, என்ன வராது. அப்போ எப்படிப்பா தண்ணியா நம்ம குளிச்சு அனுப்புறமே தண்ணி, அதை மறுபடியும் பியூரிஃபை பண்ணி மறுபடியும் நமக்கு அனுப்புறோம். வேற வழியில் என்ன பண்றது? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் ஊர் அருமை உனக்கே தெரியல. வெளியே போனாதான் தெரியுது நம்ம எவ்வளோ பெட்டரா இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஏன் இவ்வளோ பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் தண்ணி, குடிக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷு, குளிக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷு, துணி துவைக்கிறதுக்கும். ஆண்டவர் பாரு, நம்ம எவ்வளவு நேசிச்சு, எவ்வளவு ஆசீர்வதிச்சு, எவ்வளவு சிறப்பா வச்சிருக்கிறாரு, புதுசு புதுசா கொடுத்துட்டு இருக்க. நிறைய மேட்டர் சொல்லாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு, எதுக்கு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ அழுமூஞ்சி மாறி உக்காந்து இருக்கிறதுக்காகவா, நீ கொண்டாட்டமா மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கிறதுக்காகத்தான் உன் வாழ்க்கையில எல்லா பிளஸிங்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆனாலும் நீ சுக்காப்பி மாதிரி தான் இருக்கிற. ஹாலேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்ல, சீக்கிரம் சுக்காப்பி மூஞ்சா மாத்து, இல்லைனா எல்லாம் சுருட்டின்னு போகுது. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 28:47, கர்த்தர் உனக்கு எல்லா நன்மைகளை கொடுத்து நிறைவாய் வைத்திருக்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடு சகல பரிபூர்ணமாக இருக்கீர். நீ மன மகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவி தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா! நல்ல நிமிந்து உட்கார்ந்து, நல்ல சிரிச்சு முகமா, ரெண்டு கைகள் அசைச்சி, ஹல்லேலூயா ஹோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்று.
தடைபடாது என் கர்த்தர் செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைகளை நீக்குவார் ஜெயத்தை தந்திடுவார் சத்தமா தடைகளை நீக்குவார் ஜெயமாய் நடத்துவார் நம்மை ஜெயமாய் நடத்துவார் சொல்லுவோம் ஜெயமாய் நடத்துவார் நம்மை ஜெயமாய் நடத்துவார் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ லூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அவருக்கு அவ்வளவு ஆனந்தம், அவருக்கு அவ்வளவு பூரிப்பு, அவருக்கு அவ்வளவு விருப்பம். ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அவர் சந்ததியாகிய உன்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை நல்லா உற்சாகமா தட்டி, நல்லா உற்சாகமா தட்டி, ஹாலேலூயா ஹாலேலூயா.